வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியனேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லுவதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கோபாலபுரத்தை சென்றடைந்தது கலைஞர் கருணாநிதியின் பூதவுடன். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டிடத் தொகுதி ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு. முல்லைத்தீவு சிறைச்சாலையிலிருந்து 4 கைதிகள் தப்பியோட்டம். அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இருந்தால் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை முதலில் அதிகரிக்குமாறு வடிவேல் சுரேஷ் கோரிக்கை. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் புதிய பீடம் ஒன்றுக்கான கட்டடம் ஒன்று மாணவர்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெற்றது. இந்த கட்டடத்தின் நிர்மாணத்திற்காக 410 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து வைத்து கட்டடத்தை மாணவர்களுக்கு கையளித்த ஜனாதிபதி புதிய கேட்போர் கூடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான நிகழ்விலும் கலந்து கொண்டார். இதற்கான மதிப்பீட்டின் அடிப்படையில் 784 ரூபாய் மில்லியன் நிதி செலவிடப்படவுள்ளது. இதனிடையே வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை வளாக மாணவர்கள் உயர்கல்வி அமைச்சரை சந்தித்து நிலைமை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இன்று பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்தனர். இதன்போது பல்கலைக்கழகத்திற்குள் பிரவேசித்த போலீசார் அவர்களுக்கு அனுமதி மறுத்ததைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் உலைவாயிலை மறித்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர். இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட குற்றவியல் கருமங்களின் பரஸ்பர உதவி அளித்தல் திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்ற முன்னர் பாராளுமன்றத்தை ஒத்திவைக்க வேண்டி ஏற்பட்டது. இந்த சட்டமூலம் தொடர்பிலான வாக்கெடுப்பு இன்று மாலை 6:30 இடம்பெறவிருந்தது. எனினும் நீதியமைச்சர் தலதா ஆத்துக்கோரில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது எதிர்க்கட்சியினர் இடையூறு விளைவித்தனர். சபாநாயகத்துமா காலே தீர்க்கரன் அவசியது ගරු ඇමතුමේ කාර්ය කතාව ඔබතුමේ අවසන් කරන්න මං කියන්නේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි එතුමේට කතාව අවසන් කරන්න ඉඩ දෙන්න තාම 6:00 වෙලා නැහැ එම බෑ හා හැගහන්නේ මම බෑනෙත් නේ මොනවද මං ගන්න දෙවනවර කියෙවෙම අපි චන්දේ අරගම් සාපරාදී කාරණාවලදී අන්‍යෝන්‍ය සහයෝගතා දැක්වීම සංශෝධන පලක් කෙරෙබ්බද කතානායකතුමනි මගේ තාම කතාව අවසන් නැහැ சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை முன்வைப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா எழுந்து நின்ற போதிலும் அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. මම පාර්ලිමේන්තුව කබල බලලා තියෙන්නේ දැන් කල්තැබීමේ යෝජනාව ස්කන්ධරාජා මන්ත්‍රීතුමේ ගන්නවා. පාර්ලිමේන්තුව හෙට පෙරවරු 5:00 එක දක්වා කල් දබනවා. இதேவேளை இழப்பீட்டிற்கான எதிரீடுகள் பற்றிய அலுவலக சட்டமூலத்தின் 2 பாகங்கள் அரசியலமைப்பிற்கு முரணானது என உயர்நீதிமன்றம் பாராளுமன்றத்திற்கு அறிவித்திருந்தது. அந்த 2 பாகங்களும் திருத்தங்கள் மேற்கொள்ளாது நிறைவேற்றுவதாக இருந்தால் அதற்காக வருகை தராத உறுப்பினர்களும் அடங்கலாக 3-2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் அவசியமாகும். ஜெனீவா மனித உரிமை பேரவை பிரேரணியுடன் தொடர்புடைய 2 விடயங்களே அரசியலமைப்பிற்கு முரணானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு சிறைச்சாலையிலிருந்து 4 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். இன்று மாலை 3 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்திற்கு கைதிகளை அழைத்துச் செல்லும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தொடர்பில் 3 மணித்தியாலயத்திற்கும் அதிக நேரம் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இதனையடுத்து கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை சபாநாயகர் மாலை கூட்டியதுடன் தமது நிலைப்பாட்டை எதிர்காலத்தில் அறிவிப்பதாகவும் சபையில் அவர் தெரிவித்தார். ஜனநாயகம் தொடர்பில் பேசிய ஒரு காலம் இருந்தது. இன்று ஜனநாயகத்தில் ஆ என்ற எழுத்து கூட காணப்படுகின்றதா? ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற தேர்தலுக்கு முன்னர் எமது குழு என்னையே எதிர்க்கட்சி தலைவராக முன்வைத்தது. நிமல் சிறிபாடு சில்வாவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கியமையினால் தற்போது எமது குழுவுக்கு வழங்குமாறு கூறுகின்றோம். பகல் ஒன்றையும் இரவு ஒன்றையும் பேசுவோர் தொடர்பில் நான் கதைப்பதில்லை. இரவு சென்று தமது கடவுச்சீட்டை பாதுகாப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்போர் தொடர்பிலும் பேசுவதில்லை.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த கட்சியின் அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். தாம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து விலகிச் சென்று எதிர்க்கட்சியில் அமர்வதாக எவரும் கூறுவதில்லை. போயாவுக்கு அல்லது நத்தார் தினத்தில் நாட்டின் ஆட்சியை கைப்பற்றுவதாக இவர்கள் தொடர்ந்தும் கூறி வந்தனர். இன்று நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவதை ஒரு புறம் வைத்துவிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற முயல்கின்றனர். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பொழுது சுமந்திரன் உள்ளடங்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 100% உறுப்பினர்கள் பிரதமரை பாதுகாப்பதற்காகவே செயற்பட்டனர். எனவே பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்த சுமந்திரனின் கட்சி இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற முடியும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரிந்திருக்கின்றார்கள். இவர்கள் பிரிந்துள்ளமையால் தான் எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சினை எழுந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதியின் தலைமையின் வேண்டுகோளின் பேரில் தான் இவர்கள் போட்டியிட்டார்கள். இவர்கள் போட்டியிட்டு முடிந்ததும் இவர்களிடையேயான உலக பிரச்சினை தோற்றம் பெறும்போது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கேட்கின்றார்கள். சபாநாயகரே, இது அவர்களின் உட்கட்சி பிரச்சினை. அதை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து பிரயோசனம் இல்லை. வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் போது பிரதமர் பதவி கிடைக்குமா என முயற்சி செய்தார்கள். அது தோல்வியில் முடிவுற்றது. சும்மா இருக்கும் போது எதிர்க்கட்சியை கோருகின்றார்கள். சர்வதேச விசாரணை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணிக்கார கருத்து தெரிவித்தார். எமது நாட்டிற்கு வெளிநாடுகளில் இருந்து கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. அவ்வாறு கூறப்படுவோர் தொடர்பில் நாம் எமது நாட்டில் விசாரணை செய்து நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளோமா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் நாம் அதனை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். ஈராக் யுத்தத்தில் எவ்வளவு மனித உரிமை மீறப்பட்டது, அது தொடர்பில் எமது நாடு ஆராய்வதில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்பில் ஆராய்ந்து நாம் நடவடிக்கை எடுத்தால் வெளிநாடுகளிலிருந்து வரும் கோரிக்கைகளை எங்களால் நிராகரிக்க முடியும். 27,176 மில்லியன் ரூபாய்க்கான குறைநிறுப்பு பிரேரணை இன்று பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த குறைநிரப்பு பிரேரணையில் 9,900 மில்லியன் ரூபாய் சமூர்த்தி கொடுப்பனவிற்காக ஒதுக்கப்பட்ட நிதிக்கு மேலதிகமாக மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மற்றும் உயர்கல்விக்கான இலவச போக்குவரத்து பயணச்சீட்டை பெற்றுக் கொடுத்தல், லாபம் ஈட்டாத வீதிகளுக்கான போக்குவரத்து செயற்பாடுகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு இந்த குறைநிரப்பு பிரேரணையூடாக 5,246 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிபக வீதியின் 3 கட்ட நிர்மாணப் பணிகளுக்காக 4,244 மில்லியன் ரூபாய் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. கடவத்த கரவலப்பட்டிய கொழும்பு வெளியேறும் பகுதிக்கான அதிபக வீதியின் 3 கட்ட பணிகளுக்காக 860 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுக ஒப்பந்தத்தின் முன்நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்காக 853 மில்லியன் ரூபாய் நிதி இன்று சமர்ப்பிக்கப்பட்ட குறைநிரப்பு பிரேரணையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடன் மீள செலுத்துதல், சுவசரிய திட்டத்திற்கு நிதி ஒதுக்குதல், பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான நிர்வாக செலவு, வாகன கொள்வனவு, சமூக நலன்புரி, ஆரம்பகட்ட பொருளாதார செயற்பாடுகள், அமைச்சர்களுக்கான வெளிநாட்டு பயணங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் 2 முறிகள் மோசடியில் ஒன்றின்போது 1.3 பில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 30 வருடங்கள் நிறைவடையும் போது இதனால் ஏற்படும் நட்டம் கணக்கிட முடியாத ஒன்றாகவே காணப்படுகிறது. ஊழியர் சேமலாப நிதியத்தில் மாத்திரம் 8 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. முறிகள் மோசடியூடாக பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் இதுவரையில் 11 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. சட்டத்தை அமுல்படுத்தி இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்த குறித்த நிதியை மீளப்பெறும்போது இவ்வாறான குறைநிரப்புகளுக்காக மக்களின் பணத்தை முதலிட வேண்டிய தேவை ஏற்படுமா? மக்கள் வங்கியின் அப்போதைய பணிப்பாளரின் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட 10 பில்லியன் ரூபாய் நிதியை உரிய முறையில் முகாமைத்துவப்படுத்தியிருந்தால் மக்களின் பணத்தை மீண்டும் செலவிடுவதற்கான குறைநிரப்பு பிரேரணை ஒன்று தேவைப்படுமா? அதிபக வீதியின் நிர்மாணப் பணியின் போது மக்கள் பணத்தை கொள்ளையிட்டமை, டப் கொடுக்கல் வாங்கல், சீமை பசுக்களை இறக்குமதியில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி, அமைச்சர்களுக்கான சொகுசு வாகன இறக்குமதி, ஸ்ரீலங்கன் விமான சேவையில் இடம்பெற்ற மோசடி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை தடுத்திருந்தால் குறைநிரப்பு பிரேரணை ஒன்றுக்காக மக்களின் பணத்தை மீள பயன்படுத்துவதற்கான தேவை ஏற்பட்டிருக்குமா? அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இருந்தால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நான் தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த உயர் சபையிலே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்ததுக்கு எங்க சம்பளத்தை உயர்த்திக்கிறதுக்கு இல்ல. அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெருந்தோட்ட மக்களுடைய சம்பள உயர்வை உயர்த்தணும். தோட்ட தொழிலாளர் சம்பளத்தை உயர்த்த முதல்வரையா இருக்கணும்.
கூடுமா கூட்டு ஒப்பந்தம். ஏழாவது பாலி அமைச்சர்களுக்கான மாநாடு இந்தோனேஷியாவின் பாலியில் இன்று இடம்பெற்றது. Ladies and gentlemen, today I have decided to speak from the heart. பாரம்பரியத்தை மிகு நாகரிகத்தை உடையதும் இந்த உலகின் மிகவும் போராட்ட மிகு புகழ் அரசியல் கொண்ட நாட்டின் குடிமகன் என்ற வகையில் எனது உள்ளத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர விரும்புகின்றேன். நவீன அடிமைத்துவம் தொடர்பில் அவதானம் செலுத்துவது புகழ் அரசியல் மற்றும் உள்நாட்டு அரசியலில் இன்றியமையாதது. சில தேசங்கள் அதேபோன்று சில சர்வதேச அமைப்புகள் இவ்வாறு பொருளாதார காலனித்துவத்திலும் அதேபோன்று பொருளாதார அடிமைத்தனத்திலும் இடைப்பட்டு நிற்பதை ஏற்றுக்கொண்டுதானாக வேண்டும். அதேபோன்று உள்ளக அரசியலில் அரசியல் கட்சிகளும் இன்றும் மக்களின் நலன்களின் பால் அசமந்த போக்குடன் செயற்படுவதை மற்றும் ஒரு பக்கம் நாம் ஏற்றுக்கொண்டுதான் வேண்டும். இன்று மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்கள் மத்திய கிழக்கில் திறனற்ற அடிப்படையில் பணியாற்றுகின்றார்கள். அவர்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும், ஏனெனில் அவர்களுக்கு வேறு வழியில்லை. ஆகையால் தான் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி பொருளாதார சந்தர்ப்பங்களை தேட வேண்டிய தேவையுள்ளது. தேசமன்ற வகையில் எங்களுக்கு சிறிய தெரிவுகளே உள்ளன. அதிகளவிலான வெளிநாட்டு செலவணியை ஈட்டிக் கொள்வது சுதந்திரம் பெற்றுக் கொண்டது முதல் சில அரசாங்கங்கள் இதனை பெற்றுக் கொள்வதை உறுதிப்படுத்தியுள்ளன. இன்று இளைஞர்கள் நிலைப்பேறான பொருளாதாரத்திற்காக மனித வளங்களை ஏற்றுமதி செய்கின்றோம். யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடம்பெற்ற குற்றச் செயல்கள் தொடர்பில் கடந்த சில நாட்களில் 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 18 முதல் 25 வயதிற்குட்பட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. அதுக்கு முதல் வந்து ஒரு கும்பல் இருந்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு அப்படின்னு நடுகளும் அவருக்கு தள்ளுநடியாக தான் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் அவரும் விளங்கிக் கொள்ளுவோம். ஏன்னா அடுத்த முறை வந்து அவர் ஒரு புது கட்சி ஒன்று உருவாக்கி கேட்க ஓணும்ண்டு விரும்புகிற ஒரு தரப்பண்ட வகையில் எங்கள் போன்ற நேர்மையானவர்களோடு சேர்ந்து தாவி வந்து தாங்கள் நல்ல பிள்ளைக்கு நடிக்கிறதுக்கு இருக்கிற ஆக்கள் போன்ற ஆக்கள் எல்லாத்தையும் விட்டு ஒரு புது அரசியல் கலாச்சாரத்தை தொடங்கினால்தான் நாங்கள் இப்படிப்பட்ட அகேவலமான நிலைக்கு வந்து தமிழரசியலை வந்து கொண்டு போகாமல் நாங்கள் தடுக்கலாம். திருகோணமலை சம்பூர் பாட்டாளிபுரத்தில் ஆசிரியர் ஒருவரை கொலை செய்த இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மேல்நீதிமன்றத்தில் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்சொழியன் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் இருவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்சொழியன் உத்தரவிட்டுள்ளார். வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களில் முதலாவது சந்தேக நபரான 38 வயதான பாலசிங்கம் நகுலீஸ்வரன் மற்றும் இரண்டாவது சந்தேக நபரான 28 வயதான விஜயகுலசிங்கம் சந்திரபாலன் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கைது செய்யப்பட்ட ஏனைய 2 சந்தேக நபர்களுமான 32 வயதான கிருஷ்ணபாலன் ரஜீவ்காந்தன் மற்றும் 27 வயதான சிவகுமார் சிவரூபன் ஆகியோர் விடுவித்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டமையால் அவர்களை விடுவித்து விடுதலை செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருகோணமலை சம்பூர் பாட்டாளிபுரம் மற்றும் சந்தோஷபுரம் ஆகிய கிராமங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் 33 வயதான குருகுலசிங்கம் ஸ்ரீபதனி என்ற ஆசிரியை கடந்த 2011 ஆண்டு நவம்பர் மாதம் 24 தேதி கூரான ஆயுதத்தால் குத்திக் கொலை செய்யப்பட்டார். நகை திருட்டை அடிப்படையாக கொண்டு இந்த கொலைச்சம்பவம் நடத்தப்பட்டமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுழிப்புறத்தைச் சேர்ந்த சிறுமி ரெஜினா கொலை தொடர்பான வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமி ரெஜினாவின் குடும்பத்தார் சார்பாக சட்டத்தரணி கே சுகாஷ் மன்றில் ஆஜராகியிருந்தார். இன்று மன்றில் ரெஜினாவின் பள்ளி தோழியும் ரெஜினாவின் வீட்டிற்கு அருகில் உள்ள பெண்மணியொருவரும் மன்றில் சாட்சியம் அளித்தனர். ரெஜினாவோடு தான் பாடசாலை விட்டு வீடு திரும்பியதாகவும் அந்த நேரம் ரெஜினா தேக்கங்காய்களை தன்னுடைய கைகளிலே கொண்டு வந்ததாக சாட்சியம் அளித்திருக்கின்றார். அதைவிட ரெஜினாவினுடைய சடலம் எந்த கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதோ அந்த கிணற்றில் அது தான் உடுப்பு தோய்த்துக் கொண்டு நின்ற சமயம் 4 இளைஞர்கள் அந்த கிணற்றடியால் சென்றதாகவும் அந்த 4 இருவர் மாத்திரம் தற்சமயம் நீதிமன்றத்திலே போலீசாரால் கைது செய்யப்பட்டு முற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் 2 நபர்கள் இட்டை வரை போலீசாரால் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு முக்கியமான தகவலை மல்லாகம் நீதிமன்றத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதேவேளை கொலை தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் எதிர்வரும் 21 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
மன்னார் பிரதேச சபையின் தவிசாளர் தான் நினைத்தவாறு செயல்படுவதாக தெரிவித்து இன்றைய அமர்வின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். மன்னார் பிரதேச சபையின் ஐந்தாவது அமர்வு இன்று இடம்பெற்றதுடன் இதன்போது மணலகழ்வு தொடர்பில் விவாதிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பிரதேச சபை கட்டிட தொகுதிக்கு முன்னால் அமைந்துள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைக்கான அடிக்கலை தவிசாளர் தனது சுயவிருப்பின் அடிப்படையில் மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதேச சபை கட்டிட தொகுதியில் தனது கட்சிசார் அமைச்சரின் புகைப்படத்தை அவர் காட்சிப்படுத்தியுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். மற்ற சபைக்கு சொந்தமான ஒரு காணியில் சபை தீர்மானம் இல்லாமல் அடிக்கல் நாட்டு வைபவங்கள் நடந்த காரணத்தினாலும் அன்று சபையிலிருந்து இந்த உபய தவிச்சார் என்ற வகையில் நான் வெளிநடப்பு செய்தேன். இந்த மன்னார் பிரதேச சபை அலுவலகத்திலே புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. நாங்கள் அவைகள் இன்னென்ன புகைப்படங்கள் தான் இந்த சபையிலே வைக்கப்படக்கூடும் விடயங்களை நாங்கள் சபையிலே நாங்கள் கூறியிருந்த பொழுதிலும் படம் கலட்டப்படாது ரிஷாட் பதிவுகின்ற படமும் தவிசாளருடைய படமும் இணைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டித்தும் ஒன்று வெளியேறின காரணத்தில் ஒன்று. அதற்கு பிறகு இதை அகற்றுவதற்கு செயலாளர் அவர்கள் என்னிடம் அனுமதி கேட்டபோது அதற்கு பிறகு நான் அனுப்பினேன் கடிதம் ஒன்று, இந்த போட்டோவை அகற்றுவதற்கு உங்க எந்த கெசட் இருக்கின்றது, கெசட் நோட்டிபிகேஷன் ஏதாவது இருந்தால் அதை எனக்கு அனுப்பி வையுங்கள், இதை அகற்றுவதற்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது அதையும் நீங்கள் எழுத்து மூலமாக எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று. மூன்று தசாப்த கால நீண்டதோர் நெடிய போராட்டத்தின் பின்னர் தனது எதிர்பார்ப்பை ஈடேற்றிக் கொண்ட ஒரு பெண்ணின் கதையே இது. கொழும்பில் இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மயிலட்டி. காங்கிசந்துறைக்கும் பலாலிக்கும் இடையில் அமைந்துள்ள இந்த கிராமம் கடந்த 30 ஆண்டுகளாக மக்கள் சஞ்சாரமற்ற மயான பூமியாக மாறிக் கிடந்தது. யுத்தத்தின் சாட்சியமாக காட்சியளிக்கும் இந்த கிராமத்து மக்களுக்கு அண்மையில் ஓர் நம்பிக்கை கீற்று தென்பட்டது. படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் அதிகுயர் பாதுகாப்பு வலியமாக காணப்பட்ட வெளிவடக்கு மயிலட்டி பகுதி கடந்த ஏப்ரல் மாதம் மக்களிடம் மீளக்கையளிக்கப்பட்டது. 3 தசாப்தங்களின் பின்னர் தனது மண் வாசனையை அனுபவிக்கின்ற சுதந்திரத்தினை பெற்றுள்ளார் செல்லத்துறை புவனேஸ்வரி. தனது குலதெய்வமான ஆதி மயிலட்டி காசி பூதவராயர் ஆலயத்தில் 30 ஆண்டுகளின் பின்னர் காலடி எடுத்து வைக்கின்றார் இந்த தாய். உள்ளத்தால் நினைந்துருகி வழிபட்ட பூதவராயரை ஆண்டுகள் பல கடந்து இன்று உடலாலும் தரிசிக்கின்ற ஆனந்தத்தினை பெறுகின்றார் புவனேஸ்வரி. ஆண்டாண்டு காலம் வேர்விட்டு வாழ்ந்து தமது மயிலட்டி கிராமத்தினை விட்டு 80களின் பிற்பகுதியில் வெளியேறிய ஆயிரக்கணக்கானவர்களில் புவனேஸ்வரியும் ஒருவர். தனது கணவருடனும் 5 பிள்ளைகளுடனும் ஊரை விட்டு இடம்பெயர்ந்து சென்ற புவனேஸ்வரி சொந்த நிலமின்றி வாழ்ந்த வீடின்றி எதிர்கொண்ட இடர்கள் பல. எங்களுக்கு என்ன மாதிரி வாழ்ந்த நாங்கள் பிள்ளை இதில் வச்சிருந்து நாங்கள் தோட்டம் செடிச்சு பள்ளிக்கூடத்துக்கும் போய் அது தோட்டம் வந்து ஓடியிருந்து தகப்பனுக்கு வரியாக தோட்டம் செய்து என்ன மாதிரி ஜீவிச்ச நாங்கள் இப்போ இப்படி எங்களை அலசிலம்ப பண்ணியாச்சு. சிதைந்து சின்னாபின்னமாகியுள்ள தனது வீட்டை மீளவும் கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை இவரது வாழ்வில் துளிர் விட்டுள்ளது. தனது கணவன் இருந்த காலப்பகுதியில் அவர் எதிர்பார்த்த ஆசை நிறைவேறவில்லை என்ற போதும் தனது சொந்த ஊரில் வந்து குடியேறி இங்கேயே காடேற வேண்டும் என்பதே தனது ஆதங்கம் என்கிறார் இவர். அந்த மண்ணில இருந்துதான் ஜாக வேணும் வாசம் நான் பிள்ளைகளுக்கும் சொன்னேன். நான் இந்த மண்ணு அப்போ அந்த மண்ணில் தான் இருக்க போகிறேன் இருந்து சாக போகிறேன். நான் வேறு இடத்துல இருக்க மாட்டேன் இப்படியும் இங்கேதான் இருப்பேன். சொந்த நிலத்தின் சுகத்திற்காக காத்திருக்கும் இன்னும் பல புவனேஸ்வரிகளையும் நாம் சந்திக்கின்றோம். அவர்களின் வாழ்விலும் ஒளியேற்றப்பட வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பு. மட்டக்களப்பு கரடியனாறு உருகாம பகுதியில் குளத்தில் நீராடச் சென்று காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வந்தாறு மூலை பகுதியைச் சேர்ந்த 16 வயதான தங்கராசா ஜெசுகரன் என்ற இளைஞனை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் கரடியனார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 2 மணியளவில் தனது நண்பர்களுடன் குளத்திற்கு நீராட சென்ற இளைஞன் ஒருவனே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். ரெண்டு ஹோடி என்ன காலையில் இப்ப அவங்க எடுத்துவார் தேடி பார்த்தாங்க ஐயா
நண்பர்கள் நான்கு பேர் நீராடுவதற்காக பயணித்த தோணி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அனைவரும் நீரில் மூழ்கியுள்ளனர். இதன்போது மூவர் காப்பாற்றப்பட்டதுடன் ஒருவர் காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட மூவரும் கரடியனார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் மட்டக்கிழப்பிற்கு மாற்றப்பட்டுள்ளார். கரடியனார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் பிரியாவிடை நிகழ்வு இன்று வவுனியாவில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு இன்று காலை வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகள் அலுவலகத்தின் அணிவகுப்புடன் ஆரம்பமாகியது. அதனைத் தொடர்ந்து வவுனியா நகரசபை கலாச்சார மண்டபத்தில் பிரியாவிடை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வை சிங்காரத்தில் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் பிரதேச சபை செயலாளர்கள், பிரதேச சபை கிராம சபைகள், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர்கள், மகளிர் அமைப்பு மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சோசலிச சமத்துவ கட்சியின் 50வது ஆண்டு நிறைவு விழா இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அதாவது அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த 38 மில்லியன் மக்களுக்கு மேலான ஒரு மக்கள் மீது பாரிய 68.5 மில்லியன் மக்களுக்கு மேலான பாரிய ராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றது. அந்த அகதிகளை அரவணைக்கவோ அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவோ இந்த அரசுகள் தயாராக இல்லை. விளையாட்டுத்துறை சட்டத்தில் விதிமுறைகளை மறுசீரமைப்பது தொடர்பாக ஆலோசிப்பதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் பைசர் முஸ்தபா தலைமையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வாக்குவாதம் ஏற்பட்டது. விளையாட்டுத்துறை அமைச்சர் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் விளையாட்டு சங்கங்களின் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த சந்திப்பு விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ்ப்பூர் கூடத்தில் நடைபெற்றது. எமக்கு 63 விளையாட்டு சங்கங்கள் இருக்கின்றன. அந்த 63 சிக்கல்கள் உள்ளன என்றே நான் நினைக்கிறேன். விசேடமாக தேர்தல் தொடர்பிலும் தேர்தலின் பின்னர் பல குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. விளையாட்டு சங்கங்களில் தேர்தல் நடத்தப்படும் போது சுயாதீன தன்மை இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய நிலைப்பாடு. தேர்தலின் ஆரம்பம் முதல் முடிவு வரை அதன் செயற்பாடுகளை சுயாதீன தேர்தல் குழுவிடம் ஒப்படைப்பதே என்னுடைய எதிர்பார்ப்பு. உயர்தரத்தில் உள்ள ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அந்த குழுவுக்கு நியமிக்கப்படுவர். அந்த தேர்தல் குழுவின் மேன்முறையீடு அமைச்சரிடமே கையளிக்கப்படும். தாங்களே நியமிப்பதில்லையே. அமைச்சர் ஒருவர் நியமிக்கும் போது அரசியல் அதிகாரம் இருக்கும். அதனை சற்று சிந்தித்து பாருங்கள். தற்போது எமது சங்கங்கள் சுயாதீன தன்மையுடனேயே நியமிக்கப்படுகின்றன. அவர்களின் தீர்ப்பு சுயாதீனம் இல்லை என்று கூற முடியாது. அப்படியானால் நியமிக்கப்படுபவர்களின் குறைபாடுகளை தென்படும். அதனை நீங்களும் கவனிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் நியமிக்காத முறைமை ஒன்றை உருவாக்கினால் அதன் பிறகு எம்மால் உங்களிடம் விண்ணப்பிக்க முடியும் அல்லவா? இருப்பவர்களையோ அல்லது முன்னாள் தலைவர்களையோ எடுப்பதை விட அமைச்சரின் கையில் எடுப்பதனூடாக சுயாதீன தன்மை ஸ்தாபிக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பின்னர் பொறுப்புக்கு வரும் அமைச்சருக்கும் அதனை சுதந்திரமாக முன்னெடுக்க வாய்ப்பளிக்க வேண்டாம். மீண்டும் அமைச்சரிடமே அதிகாரம் சென்றால் அப்போது சுயாதீன தன்மை எங்கே? எந்த ஒருவரும் நான் தலையிடுகிறேன் என்ற குற்றச்சாட்டை சுமத்த மாட்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் தாங்கள் கூறுவதைப் போலவே கொள்கை ரீதியாக திங்கட்கிழமையாகும் போது சகல விளையாட்டு சங்கங்களுக்கும் சட்ட விதிமுறைகள் வழங்கப்படும். நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூறலாம். எனக்கு வெள்ளிக்கிழமை வரையில் அவகாசம் தாருங்கள். தேசிய சங்கத்தின் செயலாளரும் விண்ணப்பிக்க வேண்டிய ஏற்படும். அப்போது சுயாதீனமாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டால் அந்த குழுவின் அலுவலகர் இருப்பார். அந்த சகல யாப்புகளும் அந்தந்த சங்கங்களின் யாப்புகள். ஆனால் விளையாட்டுத்துறை சட்டத்தில் சிற்சில சந்தர்ப்பங்களில் புறம்பாக விதிமுறைகளை அறிமுகப்படுத்தும் அதிகாரம் உள்ளது. இந்த திட்டத்துக்கு இணங்குவது யார்? பத்தொன்பது வயதிற்குட்பட்ட இலங்கை அணிக்கு எதிரான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய 19 வயதிற்குட்பட்ட அணி 135 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இதற்கமைய 5 போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரில் 2 அணிகளும் தலா 2 வெற்றிகளுடன் சமநிலை அடைந்துள்ளன. மொரட்டுவ டி சோய்சா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய 19 வயதிற்குட்பட்ட அணி 6 விக்கெட் இழப்புக்கு 278 ஓட்டங்களை பெற்றது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான தேவ்தூத் படிக்கால் 71 ஓட்டங்களையும், அணித்தலைவர் ஆர் எம் ஜுவால் 60 ஓட்டங்களையும், யஷ் ரதோத் 56 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் சந்தூன் மெண்டிஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 279 ஓட்டங்களை நோக்கி பதிலெழுத்தாடிய இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணியால் 37.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 143 ஓட்டங்களையே பெற முடிந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான நவோத் பரணவித்தான 45 ஓட்டங்களையும், நிபுன் தனஞ்சய 36 ஓட்டங்களையும் பெற்றனர்.
ஆறு வீரர்கள் 10 குறைவான ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர். பந்துவீச்சில் ஆயுஷ் பத்தோனி, ஆர்ஷ் தியாகி ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 5 போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரில் 2 அணிகளும் தலா 2 வெற்றிகளுடன் சமநிலை வகிக்கின்றன. இத்துடன் நியூஸ் பஸ்டின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன.